நோ எக்ஸாம் எக்ஸசைஸ் 3.5ல 3.3 கொஸ்டின் நம்பர் 5 1 பிளஸ் 2i மற்றும் ரூட் 3 ஆகியவை இந்த சமன்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நான் கிளியராக கொஸ்டின் எழுதுகிறப்ப எழுதுகிறேன். என்ற பல்லுறுப்புக்கோவின் இரு பூஜ்ஜியமாக்கிகள் கொடுக்கப்பட்டால் மற்ற பூஜ்ஜியமாக்கிகளை கண்டுபிடிக்க அப்படின்ட்டுருக்கு. பூஜ்ஜியமாக்கிகள் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சோஃபார் இந்த சமன்பாட்டில் ஈக்குவல் டு ஜீரோன்ட்டு இருந்துச்சு. பட் இங்கே ஈக்குவல் டு ஜீரோ இல்லை. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு ஜீரோ இருக்காது. அதனால தான் இங்கே வந்து அந்த பூஜ்ஜியமாக்கிகள்ங்கிறது வரும். இதை வந்து எஃப்ஆஃப்எக்ஸ் சம் எஃப்ஆஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். இது இது ஒரு பூஜ்ஜியமாக்கி, இது ஒரு பூஜ்ஜியமாக்கி. ஃபைண்ட் ஆல் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். பாலினாமியல் வந்து இது, ஐ ரைட் இட் கிளியர்லி. இதில் வந்து ஒரு ஜீரோ 1+2i, மற்றொரு ஜீரோ ரூட் 3. ஒரு ஜீரோ 1+2i அப்படின்னா மற்றொரு ஜீரோ 1-2i. அதே மாதிரி 1 0 √3 அப்படின்னா அனதர் 0 -√3. காஞ்சிகேட் எடுத்துகிட்டு நம்ம அந்த வேல்யூ வந்து போடுவோம். இப்போ நம்மக்கிட்ட 4 வேல்யூஸ் இருக்குது. 1+2i, 1-2i, தென் +√3, -√3. இன்னும் ரிமைனிங் 2 ஜீரோஸ் கண்டுபிடிச்சோம்னா அந்த கொஸ்டின் வந்து ஓவர் ஆகிடும். ஸோ கொஸ்டினில் கிவன் ஆல்ஃபா 1 = 1+2i. அப்போ இதோட காஞ்சிகேட் எடுத்திங்கன்னா ஆல்ஃபா 2 = 1-2i. அதே மாதிரி ஆல்ஃபா 3 = +√3. அப்போ ஆல்ஃபா 4 = -√3. கண்டுபிடிக்க வேண்டியது ஆல்ஃபா 5ம் ஆல்ஃபா 6ம் நம்ம கண்டுபிடிக்கணும். தென் யூஸ்வலாக நம்ம என்ன கண்டுபிடிப்போம், சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ சம் ஆஃப் த ரூட் அப்படின்னா ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 ஆல்ஃபா 4 ஆல்ஃபா 5 ஆல்ஃபா 6. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே இது இங்கே என்ன எடுப்போம், நம்ம யூஸ்வலாக ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி எடுப்போம் இல்லையா. ஸோ -p/a. ஸோ ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸு. அப்போ b என்ன, 3/a = 1. ஸோ ஆன்சர் வந்து 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் எடு, ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3, தென் ஆல்ஃபா 4 ஆல்ஃபா 5 ஆல்ஃபா 6. ஈக்குவல் டு இந்த லாஸ்ட்டுக்கு வந்துடுவோம் இல்லையா. லாஸ்ட்டு வர்றப்போ இங்கே என்ன வரும், மைனஸ் வரும். ஸோ -135. இப்போ இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண, வி நோ ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3. ஸோ இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஆல்ஃபா 1 என்ன, 1+2i, தென் ஆல்ஃபா 2க்கு 1-2i, ஆல்ஃபா 3க்கு ஆக்சுவலாக இங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும், பரவாயில்ல. ஆல்ஃபா 3க்கு +√3, தென் ஆல்ஃபா 4 -√3, ஆல்ஃபா 5 தெரியாது, ஆல்ஃபா 6ம் தெரியாது, ஈக்குவல் டு 3. ஸோ +2i -2i கேன்சல் ஆயிரும், இது இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே 1+1 = 2. ஸோ 2+α5, தென் α6 = 3. தேர்ஃபோர் ஆல்ஃபா 5 + α6 = 3-2 1. ஸோ ஆல்ஃபா 5 + α6, இது இந்த சம் ஆஃப் த ரூட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு இது என்னென்னு வச்சுக்கலாம், சிக்மா 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு 1 ப்ராடக்ட் இல்லையா, அந்த ப்ராடக்டில் இப்போ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணு. ஆல்ஃபா 1க்கு 1+2i, ஆல்ஃபா 2க்கு 1-2i, தென் ஆல்ஃபா 3க்கு √3, தென் ஆல்ஃபா 4 - √3, ஆல்ஃபா 5 ஆல்ஃபா 6 = -135. ஆக்சுவலாக இங்கே வந்து -135 வராது, எப்படின்னு சொல்கிற பாரு. இங்கே நம்ம ஆரம்பத்தில் என்ன எடுத்துக்குவோம், இங்கே ப்ளஸ்ஸு, தென் மைனஸ், தென் ப்ளஸ், மைனஸ், தென் ப்ளஸ், மைனஸ், தென் ப்ளஸ்ஸு. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு +135 தான் இந்த இடத்துல வரும். திஸ் இஸ் +135. இல்லாட்டி இந்த மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கலாம். எப்படி இந்த மாதிரி டபுள் டபுளாக வருது பாரு, 2 4 6. அப்போ இந்த மாதிரி ஈவன் நம்பராக வர்றப்போ இட் இஸ் ப்ளஸ்ஸு, சிங்கிள் சிங்கிளாக வர்றப்போ அது வந்து மைனஸு, டபுள் டபுளாக வர்றப்போ ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ இது இங்கே வந்து a+b (a-b). ஸோ a²-b² இல்லையா. அப்போ 1² - 2i² தென் √3 × √3 வெறும் 3, இங்கே -3 வரும் இல்லையா. √3 × √3 அப்புறம் ஒரு மைனஸ் 1 இருக்குது. தென் α5 α6 = 135. இது a²-b², i² என்ன, -1. அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆயிரும். ஸோ 2+1 3.
ஸோ சரிங்க, இப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம், 1 2 ஸ்கொயர்டு 4 அப்போ 1 பிளஸ் 4 ஐ ஸ்கொயர்டு மைனஸ் 1ங்கிறப்ப ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 3 ஆல்ஃபா 5 ஆல்ஃபா 6 ஈக்குவல் டு 135. ஸோ 5 மைனஸ் 3 ஆல்ஃபா 5 ஆல்ஃபா 6 ஈக்குவல் டு 135. இப்போ இது இங்கே ஆல்ஃபா 5 ஆல்ஃபா 6 ஈக்குவல் டு 135 டிவைடட் பை மைனஸ் 15. இங்கே கேன்சல் பண்ணால் 9 வரும் இல்லையா. தேர்ஃபோர் ஆல்ஃபா 5 ஆல்ஃபா 6 ஈக்குவல் டு மைனஸ் 9. ஸோ சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் இருக்குது. அப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சம் ஆஃப் த ரூட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. அப்போ அதில் வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணு. தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சம் ஆஃப் த ரூட் என்ன வந்தது, 1 இல்லையா. ஸோ 1x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ இது கண்டிப்பாக ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ வி யூஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, மைனஸ் பி ப்ளஸ் ஆர், இல்லை வேறு மெத்தட்னு போடலாம். ஸோ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்டு மைனஸ் 4ac ஹோல் பை 2a. ஸோ ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு மைனஸ் 1, தென் சி ஈக்குவல் டு மைனஸ் 9. ஸோ ஈக்குவல் டு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்டு மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி வந்து மைனஸ் 9 பை 2 இன்ட்டு ஏ வேல்யூ 1. ஸோ ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 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 ப்ளஸ் இல்லையா. ஸோ 34 தென் 37 வருமா. ஸோ ரூட் ஆஃப் 37 பை 2. அப்போ ரெண்டு ரூட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். இதை பிரித்து எழுதோம்னா 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 37 பை 2 கமா 1 மைனஸ் ரூட் ஆஃப் 37 பை 2. தட் இஸ் ஆல்ஃபா 5 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 37 பை 2. ஆல்ஃபா 6 ஈக்குவல் டு 1 மைனஸ் ரூட் ஆஃப் 37 பை 2. கொஸ்டின்ல இதுதான் கேட்டிருக்கு, ஃபைன் த அதர் ஜீரோஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. தேர் ஃபோர் அதர் ஜீரோஸ் ஆர் அபவ்.